எல்லாருமே பாதுகாப்பான எதிர்காலம் மற்றும் சௌகரியமான வாழ்க்கை முறை அமைக்கவே முயற்சி செய்வாங்க. அதுக்கு சரியான முதலீட்டு திட்டம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டு, இது உங்கள் எதிர்கால கனவுகளை பூர்த்தி செஞ்சு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குமா? வாங்க இந்த வீடியோவில் இந்த பிளானை பற்றி அலசலாம். வெல்கம் டு holisticinvestment.in. டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டு இது ஒரு நான் லிங்க்டு பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃப் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் பிளான். இந்த வீடியோவில் நாம் இந்த பிளானோட விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக இந்த பிளானில் என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிறப்பம்சங்கள். இந்த பிளானில் உங்களுக்கு 75 வயது வரை, அப்படி இல்லைன்னா 100 வயது வரை லைஃப் கவர் கிடைக்கும். கேரண்டீட் ஆனுவல் கூப்பன்ஸ் இது 10th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்தே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நான் கேரண்டீட் கேஷ் டிவிடெண்ட் இது 6th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 ரெகுலர் இன்கம் போக உங்களுக்கு மெச்சூரிட்டியின் போது லம்சமாக ஒரு தொகை கிடைக்கும். ரைடர்ஸ் மூலமாக நீங்கள் லைஃப் கவரை அதிகப்படுத்திக்கலாம். டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் இருக்குது. அடுத்ததாக டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். மெச்சூரிட்டி பெனிஃபிட், பாலிசி டேர்ம் முடியும் போது கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய பேசிக் சம் அஷ்யூர்டு தான் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். இது போக வருடம் நீங்கள் வாங்குகிற கேரண்டீட் ஆனுவல் கூப்பன்ஸ் மற்றும் நான் கேரண்டீட் கேஷ் டிவிடெண்டோட கடைசி தவணையும் சேர்த்து கிடைக்கும். அடுத்ததாக டெத் பெனிஃபிட், பாலிசி டேர்ம் பீரியடில் பாலிசி ஹோல்டர் உயிரிழந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு மொத்த ப்ரீமியம் தொகையில் 105% குறையாமல் சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்து கிடைக்கும். இங்கே சொல்கிற சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்துங்கிறது அடுத்து சொல்கிற தொகையில் எது அதிகமோ அதுதான். ஆண்டு ப்ரீமியத்தில் 10 மடங்கு, அப்படி இல்லைனா மினிமம் கேரண்டீட் சம் அஷ்யூர்ட் ஆன் மெச்சூரிட்டி. அடுத்ததாக கேரண்டீட் ஆனுவல் கூப்பன்ஸ், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு கிடைக்கும். இது 10th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்து மெச்சூரிட்டி வரைக்குமோ அல்லது டெத் வரைக்குமோ கிடைக்கும். ஒவ்வொரு 1000 ரூபாய் சம் அஷ்யூர்டுக்கும் 55 ரூபாய் மீனி இதை கணக்கு பண்ணுவாங்க. அடுத்தது நான் கேரண்டீட் கேஷ் டிவிடெண்ட்ஸு, இதுவும் ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் கைக்கு வரும். ஆனால் இந்த தொகை கேரண்டீட் கிடையாது. இது 6th பாலிசி இயர்லேருந்து பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்குமோ, அப்படி இல்லைனா டெத் வரைக்குமோ இது தொடர்ந்து கிடைக்கும். இப்போது டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் இருக்க நிறை குறைகளை அலசலாம். நிறைகள், கேரண்டீட் பே அவுட்ஸ் பாலிசி டேர்ம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆயுட்காலம் முழுவதும் கூட அது கிடைக்கும். இது உங்களுக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி. அடுத்ததாக லோன் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸிமமாக 65% ஆஃப் சரண்டர் வேல்யூ உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். ரைடர்ஸ் வேணும்னா பேஸ் பாலிசியோட ஆட் பண்ணிக்கலாம். ஹை சம் அஷ்யூர்டுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் உண்டு. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டோ அல்லது டெத் பெனிஃபிட்டோ உங்களோட அடுத்த தலைமுறைக்கு ஒரு லெகசி மாதிரி அது இருக்கும். அடுத்து குறைகள், பே அவுட்ஸில் கேரண்டீட் போர்ஷனும் இருக்குது, நான் கேரண்டீட் போர்ஷனும் இருக்கிறதால அந்த தொகையை நீங்கள் எந்த ஒரு செலவுக்காகவும் ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா எவ்வளோ தொகை உங்கள் கைக்கு வரும்னே உங்களுக்கு தெரியாது. பே அவுட்ஸ் வருடம் அதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ காலப்போக்கில் உங்களுக்கு இந்த தொகை பத்தாது. டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் தொடர்ந்து உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்குது. கேரண்டீட் ஆனுவல் கூப்பன் 10th பாலிசி இயர்லேருந்தும் நான் கேரண்டீட் கேஷ் டிவிடெண்ட் 6th பாலிசி இயர்லேருந்தும் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த 2 பெனிஃபிட்டும் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து கிடைக்கும். இந்த கேஷ் ஃப்ளோக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்னு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். 40 வயதுடைய ஒரு ஆண் டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் 10 லட்சம் சம் அஷ்யூர்டுக்கு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம். பாலிசி டேர்ம் 60 ஆண்டுகள், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 15 ஆண்டுகள், ஆண்டு ப்ரீமியம் 1,49,030 ரூபா. இது ஒரு ஹோல் லைஃப் பாலிசிங்கிறதுனால இங்கே நாம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை ஒரு 85 வயதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இந்த இலஸ்ட்ரேஷனுக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக நம்ம 4% மற்றும் 8% 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அசியூம் பண்ணியிருக்கோம். இது கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. ஆக்சுவல் ரிட்டர்ன் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறுபடும். இப்போது 4% சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஆர் 1.71%. இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட ரொம்பவே கம்மி. அடுத்தது 8% சினாரியோவில் ஐஆர்ஆர் பார்த்திங்கன்னா 4.89%. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விடவே கம்மி. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த அளவு கம்மியாக ரிட்டர்ன்ஸ் இருந்தால் அது நமக்கு ஒரு முதலீட்டாளருக்கு லாபகரமாக இருக்காது. ஹோல் லைஃபுக்கும் இந்த அளவு கம்மியான ரிட்டர்ன்ஸில் உங்கள் ஃபண்டை போய் லாக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பலன் அளிக்காது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்கள் கோல்ஸோட அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களின் எதிர்கால தேவைகளுக்கு அது எந்த எதிர்கால தேவையாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்மெண்ட்டு, எஜுகேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசியை சார்ந்து இருக்காதீங்க. அது ஏன்னு இப்போ விளக்கமாக சொல்கிறோம், பார்க்கலாம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பார்க்கலாம். முதல் பாயிண்ட்டு, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசிஸில் ப்ரீமியம் அதிகம். அதுவும் ஹை சம் அஷ்யூர்டு இல்லைன்னா லாங் டேர்ம் பாலிசிக்கு ப்ரீமியம் ரொம்பவே அதிகம். ஒருவேளை உங்களால் தொடர்ந்து அந்த அதிகமான ப்ரீமியம் தொகையை செலுத்த முடியலைன்னா அந்த பாலிசி லேப்ஸ் ஆகி எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் போயிடும். ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த மாதிரி பாலிசியில் கிடைக்கிற சர்வைவல் பெனிஃபிட் எப்பயுமே ஒரே தொகையாக தான் பாலிசி டேர்ம் முழுவதுமே தொடரும். காலப்போக்கில் விலைவாசி ஏற்றத்தினால அந்த தொகை உங்கள் செலவுக்கு பத்தாது. மூணாவது பாயிண்ட், இந்த மாதிரி பாலிசியில் சம் அஷ்யூர்ட் ரொம்பவே குறைவு. இப்போது இதே இந்த டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் செலுத்துகிற ப்ரீமியத்துக்கு பதிலாக நம்ம ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுக்கலாம். அங்கே உங்களுக்கு அதிக கவருக்கு கம்மி ப்ரீமியத்துக்கே கிடைக்கும். இதன் மூலமாக மிச்சமாகிற தொகையை நீங்கள் வேறு எங்கேயாவது முதலீடு பண்ணலாம். உங்கள் லைஃப் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முதலீடை தேர்ந்தெடுக்கலாம். பியூர் டேர்ம் பாலிசி ப்ளஸ் ஒரு டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, இது ரெண்டும் இருந்தால் உங்கள் எதிர்கால கனவுகளை எல்லாமே நினைவாக்கலாம். இப்போ நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனல் வேர்டிக்ட் ஆன் டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டு. இது ஒரு ஹோல் லைஃப் பாலிசி. ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே சர்வைவல் பெனிஃபிட் தொடங்கிடுது. இது உங்களுக்கு ஆயுட்காலம் முழுவதுமே கிடைக்கிது. ஆனால் பாலிசி ஆரம்பித்த கொஞ்ச காலத்துலேயே உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கிறதால ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே குறைவு. பொதுவாக எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிலையும் நீங்கள் தொடர்ந்து ப்ரீமியம் செலுத்திட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே க்ரோ ஆகி பிற்காலத்தில் உங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்டோ அல்லது மெச்சூரிட்டி பெனிஃபிட் ஒரே லம்சம் தொகையாக உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஆனால் டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிகிறதுக்கு முன்னாடியே சர்வைவல் பெனிஃபிட் தொடங்கிடுது. 10th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்தே கேரண்டீடு ஆனுவல் கூப்பன்ஸும், 6th பாலிசி ஆனிவர்சரியிலேருந்து நான் கேரண்டீட் கேஷ் டிவிடென்ஸும் கிடைக்குது. அதனால தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வளர டைம் கொடுத்தா தான் அது காம்பவுண்ட் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும். ஹோல் லைஃபுக்கும் இவ்வளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தர டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டில் உங்கள் பணத்தை முதலீடு பண்ணிங்கன்னா அது சரியான தேர்வாக உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் இந்த மாதிரி பாலிசியை ஏன் விற்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் ஒரே ஒரு ரீசன் தான், அதிக கமிஷனுக்காக தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணி தான் எப்பயுமே முடிவெடுக்கணும். இந்த டாடா ஏஐஏ மகா லைஃப் கோல்டு பாலிசியோட முழு ரிவ்யூ எங்கள் வெப்சைட்டில் பிளாக் போஸ்ட்டாக இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.